ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் டிப்ஸ். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற டிப்ஸ் என்னென்னா, ஒரு முக்கியமான மரம் டைப் இருக்கு. இது வீட்லேயும் வைக்கலாம், வீட்லேயே வச்சு வளர்க்கலாம். இதனுடைய பூ வந்து பூஜைக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பூ இது. அதாவது என்ன பூனா, மனோரஞ்சனம் பூன்னு சொல்லுவாங்க. அது இங்கே பாருங்கள், அது இலை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். இருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இலை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். மனோரஞ்சனம் இலை, இந்த மரத்தினுடைய இலை இந்த மாதிரி இருக்கும். அந்த மரத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டேன். இந்த பூ வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது அபூர்வமான பூன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மரத்தை நல்லா வளர்த்து அதனுடைய பூ பாருங்கள், மனோரஞ்சன பூன்னு சொன்னாலே இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க பூங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மனோரஞ்சன பூ வந்து சாமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பூ. இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மனோரஞ்சித இலை. இந்த மனோரஞ்சித இலையை தினமும் ஒரு ரெண்டு இலை போதும், ரெண்டு இலை போட்டு வெந்நீரில் காய வச்சு வயிற்றுக்கு குடிக்கணும். வயிற்று குடிச்சுன்னா வயிற்று பிரச்சனைங்க எல்லாமே தீந்துடும். இங்கே பாருங்கள், இந்த இலை ஷேப் இப்படி தான் இருக்கும் பாருங்கள், மனோரஞ்சிதம் இலை. இதனுடைய பூ பார்த்தீங்களா, பூ பாருங்கள் ரொம்ப அழகாக, ரொம்ப கடவுளுக்கு வந்து எல்லா விதமான, அதாவது சிவன் விஷ்ணுன்றது இல்லை, எல்லா விதமான கடவுளுக்கும் ரொம்ப உகந்த பூ இந்த மனோரஞ்சிதம் பூ. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த பூக்களை பாருங்கள், இந்த பூ வந்து க்ரீன் கலரில் இருக்கும். மனோரஞ்சிதம் பூன்னு சொல்லுவாங்க. இந்த பூக்களை வந்து சிவன் கோயிலுக்கு, விஷ்ணு கோயிலில் நான் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஃபோட்டோஸில் கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க. நல்ல மாலை கட்டி போடுவாங்க, அது அபூர்வமான பூன்னு கூட சொல்லுவாங்க. மனோரஞ்சிதம் பூ, அதை கேள்விப்பட்டிருப்பீங்க பேரு, ஆனால் பூ நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே பாருங்க, மனோரஞ்சித பூ இது பேர். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, க்ரீனாக இருக்கும். இது க்ரீன் கலரில் இருக்கும். இந்த இலைகளும் நமக்கு யூஸ் ஆகும். இந்த இலைகளை என்ன செய்யணும்னா, ஒரு ரெண்டு ரெண்டு இலை போதும். டெய்லி டெய்லி இல்லைன்னா கூட வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த ரெண்டு ரெண்டு இலையை ஒரு டம்ளர் வெந்நீரில் காய வச்சு வயிற்றுக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை எதுவுமே இருக்காது உங்களுக்கு. நல்ல க்யூராகவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இங்கே பார்த்தீங்க, மனோரஞ்சிதம் அதுதாங்க, மனோரஞ்சிதம். அது முத்தி அந்த பூ விட்டோம்னா இந்த மாதிரி காய்ங்க வரும், காய்ங்க பாருங்க, இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்ங்க வரும். இது பழுத்து பிறகு இது விதையாக கூட நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்தீங்களா, ரொம்ப அபூர்வமான பூ இந்த மனோரஞ்சிதம் பூ. இந்த பூவை வந்து பாருங்கள், காய்ங்க கூட இருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக வரும் இந்த காய். இந்த காய் வந்து பழுத்துட்டு இந்த விதை கூட நீங்கள் போடலாம். செடி வீட்டில் வளர்க்கக்கூடிய செடி தான் இது. சின்ன பிளேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, வீட்லேயே வளர்த்து அப்பப்போ வளர விடாமல் கட் பண்ணி கட் பண்ணினா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வளரும். ரொம்ப முக்கியமான பூலேயே ரொம்ப சிறந்த பூ இந்த மனோரஞ்சிதம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. காய்ங்களாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை இது மாதிரி ஒரு நல்ல டிப்ஸோடு மீட் பண்ணுறேன். ஓகே, பை.